வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மீது தேர்தல் செலவின மைய ஒருங்கிணைப்பாளர் அளித்த புகாரின் பேரில் காட்பாடி காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் செலவின மைய ஒருங்கிணைப்பாளர் சிலுப்பன் வேலூர் காட்பாடி காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில், கடந்த மாதம் 29ஆம் தேதி கதிர் ஆனந்த் இல்லத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 10,57,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கதிர் ஆனந்திடம் கைப்பற்றப்பட்ட தொகை வேட்புமனு தாக்கலின் போது உறுதிமொழி பத்திரத்தில் அளித்துள்ள தகவலுக்கு முரணாக உள்ளதாகவும் இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஆவணங்களை நீதிபதியிடம் ஒப்படைத்து எந்த வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் காட்பாடி காவல் நிலையத்தில் கதிர் ஆனந்த் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.